Hello friends, I am Daniel and welcome to Daniel Digits. நாம இன்னைக்கு பார்க்க போறது business updates and startup opportunity பத்தி தான் பார்க்க போறோம். நாம எந்த ஒரு business பண்ணாலுமே அந்த businessல growth பார்க்கணும்னா அதுல இருக்க opportunities gather பண்ணா மட்டும்தான் அதுல இருக்க growth நம்மளால பார்க்க முடியும். சோ அப்படிப்பட்ட opportunities உம் அப்படிப்பட்ட business updates உம் இந்த வீடியோ சீரிஸ்ல நாம பார்க்கலாம். சோ இது weekly ones வந்துட்டே இருக்கும். சோ stay in touch. வாங்க guys, வீடியோக்குள்ள போயிடலாம். நாம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். கிரிப்டோ கரன்சிக்கு வந்த பிரச்சனைகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க்கு கொஞ்சம் நேரம் போக மாட்டேங்கி போல இருக்கிற ஷேர் மார்க்கெட்லாம் ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதையும் பார்த்துக்கலாம். வாங்க கேஸ். எங்களோட பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா டேனி டிஜிஸ் விசிட் பண்ணி பாருங்க அண்ட் ரெகுலர் டீடைல்ஸ் உங்களுக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பேன் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு புது கரன்சி ஆர்பிஐ வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி. கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சி ஆர்பிஐ வந்து மணிக்கு பதிலாக இன்னொன்று வந்து புதுசாக கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் வந்து நம்ம டிஜிட்டல் கரன்சி தான் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரில. டிஜிட்டல் இந்தியா எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2019 இதே கிரிப்டோ கரன்சி வந்து அஃபீஷியலாக பேன் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணால் 10 இயர்ஸ் வந்து ஜெயிலுன்னு சொல்லி அஃபிஷியலாக பேன் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக 2020 வந்து மார்ச்சில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், பேங்க்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்ரூவல் கொடுத்து அடுத்த செகண்ட் 2021 இப்போது ஆர்பிஐ வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டல் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால கிரிப்டோ கரன்சி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா பார்ப்போம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் ட்விட்டரில் ஹேஷ்டேக் பிட்காயின் தான் போட்டார். போட்டு அடுத்த செகண்டே ஷேர் மார்க்கெட்டில் பிட்காயினோட ப்ரைஸ் எல்லாமே அப்படியே 14% இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஷேர் அந்த பிட்காயினோட மதிப்பு வந்து ஒரு 14% இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ இலான் மஸ்க் நேரம் போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், காமெடி பண்ணி தான் இருக்கார். ஸோ பார்க்கலாம் அவரோட பவர். மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்தியன் ஆயில் ரிஃபைனரி வந்து நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக 29,000 crores வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருகலாம் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் சுற்றி இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸும் பெருகலாம், அதோட பிஸ்னஸ் சிவில் சர்வீஸ் நிறைய விஷயங்கள் பெருகலாம். ஸோ பார்க்கலாம் நாகப்பட்டினத்தில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப் அப்டேட்ஸ். அதாவது ஃபோர்த் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக வெளியே இந்த இன்வெஸ்டர் வந்து ஒரு 10.1 பில்லியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே இது 2019 நம்ம எடுத்துக்கிட்டால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக பார்த்தோம்னா 14.5 பில்லியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2020 பார்த்தீங்கன்னா அது வந்து குறவு தான். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 2020 நம்ம எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் உருவாயிருக்கு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறவு தான். அப்போது நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஓனாகவே ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில். அதே இது 2019 க்ரோத்தை நம்ம பார்த்தாலே தெரியும், 353 மில்லியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டீல்ஸ் முடிச்சு எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 420 டீல்ஸ் வந்து முடிச்சிருக்கு. அதாவது 353 மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு 420 டீல்ஸ் முடிஞ்சிருக்கு. அதே 2020 எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா 372 மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து 672 டீல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 673 டீல்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ வந்து 2020. கடைசியாக அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய 2021 இந்தியன் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா அதாவது பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸுக்கு எப்படி இந்த பட்ஜெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது, அடுத்து 1% கம்பெனி இருக்குது, அதுக்கடுத்து வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த 1% கம்பெனியால் ஒரே ஒரு இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஒரே ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டார்ட் அப் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். இதே ப்ரைவேட் லிமிட்டடாக அவங்க லிமிட் இருக்குது,
20 வரை மினிமம் 2லேருந்து 20 வரை ஆட்கள் உள்ள வந்து டைரக்டர் இருந்துக்கலாம், அதாவது ஷேர் ஹோல்டர் இருந்துருக்கலாம். ஆனால் இதே இது 1% கம்மின்னா ஒரே ஒரு ஆள் வச்சு தான் இந்த கம்பெனி நடத்த முடியும். இதனால் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அவங்களும் ஒரு ஷேர் ஹோல்டராக மாற முடியும், அவங்களும் டைரக்டராக மாறுறது ரொம்பவே கஷ்டம், முடியாது இதில். ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த கம்பெனி வந்து ஓனாக ஒரு ஆள் அவங்களுடைய ரூபாவை அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து அவங்க ரூபா போட்டு தான் அந்த கம்பெனி நடத்த முடியும். ஸோ இதனால் வந்து இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாற்றிருக்காங்கன்னா, இதில் 1% கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐஸ் அதாவது என்ஆர்ஐஸுமோ இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 1% கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து அதை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அப்டேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்டேட்ஸை. ஸோ ஸ்டே இன் டச். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.